எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஜாதகப்படி யாருக்கெல்லாம் தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆயுள் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை, ஜனனமும் மரணமும் வந்து இறைவனுடைய கையில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை வச்சு தீர்க்க ஆயுள் ஜாதகம் எப்படி இருக்கும், என்னென்ன கிரக அமைப்பில் இருந்தால் ஜாதகத்துக்கு வந்து தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளவுதான் நம்ம செல்வம் இருந்தாலும் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்து ஆயுள் வந்து நல்லா இருக்கணும். அதனால் ஆயுள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வச்சு தீர்க்க ஆயுள் எந்தெந்த காரணத்தினால அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாதகத்தில் வந்து லக்ன பாவகத்தில் குரு இருந்து அந்த குருவை வந்து சுபர்கள் பார்த்த அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லக்னத்தில் குரு தொடர்பு, அதுக்கு வந்து சுபர்கள் பார்வை அந்த குருவுக்கு அப்படி இருந்தால் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து அதாவது வந்து திரிகோண ஸ்தானங்களில் வந்து சுபர்கள் இருந்து அந்த சுபர்களை குரு பார்த்தா அவங்களுக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானை சுபர்கள் பார்த்தா அவங்களுக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கடுத்து வந்து குருவும் சூரியனும் சமசப்தமாக, அதாவது 7ஆம் பார்வை பார்த்து கொண்டு சமசப்தமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஜாதகத்தில் வந்து சூரியன், சந்திரன், குரு அவங்க எல்லாமே வந்து பலமாக இருக்கணும். அப்படி பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஜாதகத்தில் வந்து குரு பலமாக நல்லா ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து குரு வந்து வக்ரமோ அஸ்தமனமோ பெறக்கூடாது, நல்லா உச்சமாக வந்து பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் காரக கிரகம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான். ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த சனி பகவானும் அந்த 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ இணைந்து இருந்தாலோ அந்த ஜாதகருக்கும் ஆயுள் வந்து அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி உச்சமான கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் ஆயுள் தீர்க்கம். ஆனால் ஆயுள் வந்து அவஸ்தைக்குரியதாக தான் இருக்கும், ஏன்னா நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சனி பகவான், ஆயுள் காரகனான சனி பகவான் 3, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கும் வந்து தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 8ஆம் அதிபதி, அதாவது வந்து ஆயுள் ஸ்தான அதிபதி வந்து லக்னத்தை பார்த்தா, லக்னத்தோட தொடர்பு பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கும் வந்து தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு ஜாதகருக்கு வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும்னா லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கணும், 10ஆம் இடமும் பலமாக இருக்கணும். லக்னம் 10ஆம் இடம் பலமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கும் வந்து ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இடைவிடாமல் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சதுர்ஸ்ர யோகம் அப்படின்னு சொல்லலாம், சதுர்சாகர யோகம். அதாவது பில்லர் மாதிரி 4 கேந்திரங்கள்லேயும் வந்து கிரகங்கள் இடைவிடாமல் இருந்தது அப்படின்னா அந்த யோகமும் வந்து ஒரு நீண்ட ஆயுளை தரும். இதையெல்லாம் வந்து ஒரு நீண்ட ஆயுள் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து சில தீர்க்க ஆயுளுக்கான ஒரு இதை வந்து ஒரு 10 பாயிண்டில் வந்து பார்த்தோம். ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய தீர்க்க ஆயுளுக்கான கிரக அமைவை நீங்களும் உங்கள் ஜாதகத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.